பேரபோலா ஓப்பன் டவுன் வேர்ட்ஸ் ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ரா எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பேரபோலா ஓப்பன் டவுன் வேர்ட் ஸோ நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணணும் ஸோ இட் மஸ் பாஸ் த்ரூ த ஆரிஜின் ஸோ அதுதான் நம்ம என்னன்றோம் வேர்டெக்ஸ் விச் இஸ் ஜீரோ கம்மா ஜீரோ ஸோ எப்பவுமே ஃபோக்கஸ் வந்து பேரபோலாக்குள்ளே தான் லை ஆகிருக்கணும் ஸோ ஃபோக்கஸை நம்ம இங்கே மார்க் பண்ணலாம் வேர்டெக்ஸில் ஃபோக்கஸோடைய டிஸ்டன்ஸ் எப்போவுமே ஏ தான் இது ஒய் ஆக்சஸ் மேலே அமைஞ்சிருக்கிறதுனால ஃபோக்கஸுடைய கோஆர்டினேட்ஸ் ஆக்சஸ் மேலே எக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ தான் ஸோ ஜீரோ அண்ட் இது நெகட்டிவ் ஆக்சிஸ் ஐ மீன் ஜீரோ கமா இதுலேருந்து டிஸ்டன்ஸ் ஏ தானே ஸோ இதோடைய பாயிண்ட் வந்து ஜீரோ கமா மைனஸ் ஏ அப்படின்னு எழுதலாம் ஏன்னா இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அதனால் மைனஸ் ஏ அப்படின்னு எழுதுவோம் ஸோ இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற இந்த லைன் ஹாரிசான்ண்டல் லைன் எப்போவுமே நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டுந்தான் எழுதுவோம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பாயிண்ட் இருக்குது மைனஸ் ஏ ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இங்கே வெர்டிக்ஸ்லருந்து ஃபோக்கஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் டேரக்ட்ரிக்ஸுக்கும் ஸோ இதோடைய கோனிட் ஜீரோக்கமாக ஏ அப்படின்னு எழுதியிருக்கும் ஓகே ஏன்னா ஜீரோ ஒய் ஆக்சிஸ் மேலே எக்ஸ் டே பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ தான் இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் ஸோ அதனால் ஏ ஸோ இந்த ஏன்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா இந்த டைரெக்ட்ரு இட்ஸ் அதனால் ஒய் இஸ் இக்வல் டூ ஏ அப்படின்னு எழுதுகிறோம் இப்போது அண்ட் சிமெட்ரி பாருங்கள் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி ஒய் ஆக்சஸ் தான் ஒய் ஆக்சஸ்னால் ஈக்வெஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸ்எஸ்இக்வல் டூ ஜீரோ நோ வாட் இஸ் ஈக்வேஷன் ஆஃப் த பேரபோலா X2 ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி பாருங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சஸ்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வர்ட் எக்ஸ் ஸோ ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகுது அதனால் 0,0. focus. ஜீரோ ஃபோக்கஸ் ஸோ அங்கே என்ன பார்த்தோம் ஃபோக்கஸ் 0, minus மைனஸ் ஏ ஸோ அங்கே டயாக்ராமில் பார்த்ததெல்லாம் இங்கே டேரக்ட்ரிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ லென்த் ஆஃப் த லேட்டர்ஸ் ரெக்டம் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபோர் ஏ ஈக்வேஷன் ஆஃப் த லேட்டர்ஸ் ரெக்டம் ஃபோக்கஸ் வழியாக தானே பாஸ் ஆகும் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸோ இந்த டயாகிராமை பார்த்து எல்லாமே நீங்கள் அப்படியே எழுதிவிட வேண்டியது தான் இப்போது இங்கே இஃப் த பேரபோலா டசன்ட் பாஸ் த்ரூ த ஆரிஜின் அதாவது மீன் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகலை வேர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகாம வேறு ஏதாவது பாஸ் ஆகிருந்ததுன்னா ஹெச் கமா கே இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க இஃப் த வேர்டெக்ஸ் இஸ் நாட் அட் த ஆரிஜின் ஹெச் கமா கே ஸோ அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சஸ் ஆஸ் யூஷுவல் ட்ரா எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ஸோ பேரபோல் பாருங்கள் ஆரிஜினை கட் பண்ணியா போகுது இல்லை இல்லையா ஸோ இந்த இடத்துல தான் இங்கே டேர்னிங் பாயிண்ட் இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம டெம்ப்ரரியாக ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அப்படின்னு இருக்கட்டும் ஓகே ஸோ இங்கேருந்து வேர்டெக்ஸில் இருந்து எப்போவுமே பேரபோலாவுக்கு உள்ளதாக என்ன இருக்கும் ஃபோக்கஸ் இருக்கும் ஸோ ஃபோக்கஸ் உடைய பாருங்கள் எப்போவுமே வேர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் அதோடைய டிஸ்டன்ஸ் என்னென்னு நம்ம சொல்லுவோம் இங்கே பாருங்கள் ஏன்னு சொல்லுவோம் ஜஸ்ட் இப்போ இங்கே என்னென்ன இருக்கோ அதில் அப்படியே ஹெச்யும் கேவையும் நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க ஸோ இங்கே வேர்டெக்ஸ் ஜீரோ ஜீரோனா வேர்டெக்ஸ் ஹெச் கம்மாக கே இங்கே ஃபோக்கஸ் ஜீரோ கம்மா மைனஸ் ஏனால் இதோட ஹெச் கேவை ஆட் பண்ணிவிடுங்க அப்போ ஹெச் கம்மாக கே மைனஸ் ஏன்னு இருக்கும் ஸோ இந்த லைனை

y இஸ் ஈக்குவல் டு ஏ இது y பாயிண்ட் அப்போ கே கே அனுங்க கே ஏ இது ஈக்வேஷன் ஆஃப் த directrix. லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம்ஸ் ஆல்வேஸ் ஃபோர் ஏ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் பாருங்க, இங்க y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்குது ஒய்யோடைய பாயிண்ட்ஸ்லாம் கே தான் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ y இஸ் ஈக்குவல் to கே மைனஸ் ஏ ஓகே தேங்க் யூ சில்ட்ரன்